மக்கள் சந்திக்கு போய்கிட்டே இருப்போம். 5 மணி வரைக்கும் தான் ஆட்டம். அவரே 1000 கோடியை மூட்டை அவுத்துடுறான். நெல்லிக்காய் மூட்டை மாறி பறக்கும் படையா அவர் விவசாயிகள் சாதாரண வியாபார மக்கள் கொண்டு போய் தங்கம் காசை பிடுங்கி வைக்கிறத விட இந்த பறக்கும் படை இந்த மூட்டை மூட்டையா இறங்கிட்டான். எந்த வரைக்கும் 1000 2000 3000 அம்மா ஆடு கொடுத்தாங்க, நாங்கள் நல்லா இருக்கிறோமுங்க. இவரே தான் என்னைக்கும் வரணுங்க, எங்களுக்கு நல்லது பண்ணணுங்க. அம்மா ஆளாட்டா நல்லது பண்ணுறாருங்க எங்களுக்கு. நீங்கள் தான் துணையிருந்து எங்களுக்கு நல்ல முறையை காப்பாற்றணுங்க. நிம்மதி கஞ்சி குடிக்கிறது 2 பொட்டை பிள்ளை இங்கே ஒருபாடு கஷ்டமாக இருந்ததுங்க, இப்போ நல்லா இருக்கிறோங்க, எந்த குறையும் இல்லைங்க. வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு. அப்புறம் என்ன கூட்டணி? இந்த சோகம் போல அரசியல்வாதிகள், இவனுக்கு என்ன தனித்திறமை இருக்கு? இந்த நாட்டு மக்களை இந்த 100க்கும் 200க்கும் கையேந்து வைக்கிற அனாதைகளை நட்டாட்டுல நிக்க வைக்கிற கேவலமான நாய்களை விட கையேந்தி நிக்க வைக்கிற மக்களை தான் இவன் 30-40 வருஷமா படைச்சிருக்கான். அந்த நிலையில இவன் வச்சிருக்கான். குடிக்க தண்ணி தர இயலாத இந்த அரசுகள், குடிக்க இலவசமா தண்ணி தர முடியலன்னா நீ என்ன விளக்க மாத்தி கட்டுக்கிட்ட இந்த நாட்டை ஆள்ற? நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒரு மலையை குறைய விட மாட்டோம், ஒரு ஆத்துல மண்ணெல்லாம் விட மாட்டோம், ஒரு மரத்தை வெட்ட விட மாட்டேன். கூப்பிடறேன், சத்தியமா சொல்றேன். நான் வந்தா முதல் பாராளுமன்றத்துல போட அருவாளு விவசாயத்தை அரசு தொழிலாக அறிவிக்க வைப்பேன். ஏன் 70 வருஷமா ஆண்ட இந்த தேசிய திருட்டு திராவிட கட்சிகள் விவசாயத்தை அரசு தொழிலா அறிவிக்க மாட்டேங்கிறான்? ஏன் விவசாயி கோடீஸ்வரன் ஆயிருவான், ஓட்டு போடையும் வரமாட்டான், பேங்க்ல கடன் கொடுக்கும். எப்படி ரிலையன்ஸ் அம்பானி அதானிக்கு 1000 கோடியை தள்ளுபடி பண்ணாலும் அந்த மாதிரி விவசாயிக்கும் பண்ணி ஆகணும். விவசாயிக்கு அவன் உற்பத்தி பொருளை அவனே விலையை நிர்ணயிப்பான், அதனால விட மாட்டேங்கிறான். எங்கள் நாம் தமிழரின் கொள்கை, விவசாயத்தை அரசு தொழிலாக அறிவிப்போம். தொழில்களே கேட்குதா? நல்லா நேற்று காலையில் நான் கண்டிகள் படித்தேன். வத்தலகுண்டு சந்தையில் 35 கிலோ நல்லா அப்படியே நெய் மணக்கும் கத்தரிக்காய் வெறும் 90 ரூபாய்க்கு விற்கிறாரு. அந்த விவசாயி என்ன பாடுபடுவான்? அவன் ஏன் தற்கொலை பண்ணாமல் இருக்க மாட்டான்? விவசாயியை காப்பாற்றாத இந்த அரசுகள் விவசாய தற்கொலைக்கு தூண்டிக்கொண்டு தாங்கள் டிஜிட்டல் இந்தியா வெங்காய இந்தியா விவசாயிக்கு மானியம் தரேன்னு சொல்ற நாதாரிங்களே, கெடுகட்ட மோடி அரசு விவசாயிகளை எந்த நிலையில வச்சிருக்க? நேற்று நான் பார்த்து அப்படியே கதறி துடிச்சிட்டேன். வத்தலகுண்டு சந்தையில சரிப்பா, நம்ம பாட்டுக்கு தேர்தல் கமிஷனுக்கு தெரியுமா? அது போட்டு போய்கிட்டே இருங்க. நல்லது நல்லது விவசாய பெருமுடி மகன், நேற்று வத்தலகுண்டு சந்தையில 100 முருங்கைக்காய் ஒரு கட்டை வெறும் 80 ரூபாய்க்கு வித்துட்டு போறான். அது என்ன கிடைக்கும்? 35 கிலோ ஒரு மூட்டை கத்திரிக்காய வெறும் 90 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போறான். கத்திரிக்காய் புடுங்குற காசு கூட இல்லை. இது குடும்பம் இல்லையா? இதை பார்த்து நாம வந்து வெட்கி தலைகுனிய வேணாமா? பெரும்பு கொண்ட பெரியவர்களே, வாக்காளர் பெருமடி மக்களே, இதோ உங்கள் மத்தியிலே நாம் தமிழ் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் இந்த மனநிலை மைந்தன் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு கரும்பு விவசாய சின்னத்திலே வாக்கு கேட்டு உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் உங்கள் வாக்குகளை கரும்பு விவசாய சின்னத்திலே அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு வாக்களியுங்கள். தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக இந்த மண்ணுடைய மைந்தன் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு விவசாய சங்கத்தில் வாக்கு கேட்டு இதோ உங்கள் முன்னால் இந்த மண்ணுடைய மைந்தன் கரும்பு விவசாய சங்கத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாக்குகளை கரும்பு விவசாய சங்கத்திற்கு வாக்களிங்க கேட்டு இதோ உங்கள் மத்தியிலே இந்த மண்ணுடைய மைந்தன் அண்ணன் சத்தவன் சீமானின் அன்பு தம்பி நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் இந்த மாற்றத்திற்கான வேட்பாளர் உங்களுக்கான களப்போராளி உங்களுக்கான களத்தோராளி என்று போராடுகின்ற உங்கள் வீட்டு புள்ளி இதோ மன்சூர் அலிகான். இந்த மண்ணுடைய மைந்தன் மன்சூர் அலிகான் அவர்கள் கரும்பு விவசாய சங்கத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாக்குகளை கரும்பு விவசாய சங்கத்திற்கு வாக்களியுங்கள். இந்த மண்ணிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவது என்பதற்காக இதோ வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியிலே மன்சூர் அலிகான் அவர்கள் இந்த மண்ணுடைய மைந்தன் இதோ வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாக்குகளை விவசாய சங்கத்திலே வாக்களியுங்கள் கேட்டு இதோ உங்கள் மத்தியிலே இந்த மண்ணின் மைந்தன் மன்சூர் அலிகான் இதோ வந்து கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமானின் அன்பு தம்பி இதோ வந்து கொண்டிருக்கிறார். இந்த மண்ணிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக இந்த மக்களுக்காக களத்திலே நின்று போராடுவதற்காக ஒரு உண்மையான களப்போராளி மன்சூர் அலிகான்
கரும்பு விவசாயிகளுக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்க வாக்குகளை இந்த மண்ணிலே மாற்றத்தை உருவாக்குவதற்காக இதோ இந்த மண்ணிற்கான களப்போராளி, உண்மையாக மக்களுக்காக களத்திலே நின்று போராடும் களப்போராளியான மன்சூர் அலிகான், மண்ணின் மைந்தன் மன்சூர் அலிகான் கரும்பு விவசாய சினத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். விவசாயிகளை வாழ வைப்பதற்காக, விவசாயிகளை உயிர்ப்பிப்பதற்காக இதோ விவசாய சினத்தை தூக்கி கொண்டு வருகிறார். விவசாயத்துக்கு உயிர் கொடுங்கள் என்று விவசாயியை தூக்கி கொண்டு வருகிறார். இந்த மண்ணுடைய மைந்தன் கள போராளி, உண்மையாக மக்களுக்காக போராடுகின்ற கள போராளி மண்ணின் மைந்தன் மன்சூர் அலிகான் இதோ வந்து கொண்டிருக்கிறார். விவசாய சினத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். செந்தமிழன் சீமானின் அன்பு தம்பி, மக்களுக்காக போராடுகின்ற கள போராளி, களத்தில் நின்று போராடுகின்ற போராளி இதோ வந்து கொண்டிருக்கிறார் மன்சூர் அலிகான் அவர்கள்.